என்ன கேட்ட? யார் நீ? என்ன கேட்ட? ஐயா, யாருன்னு கேட்ட. அண்ணா, கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கடைப்பிடிங்க. அது எவ்வளவு தெரியாம கேட்டான். ஆமா, நீ யாரு? டிரைவர்னு. கார் ஓட்டுற டிரைவர். கார் ஓட்டுறதுதான்டா டிரைவர். வேலைக்கு ஆள் சேப்பாங்க, டயரை கழட்டி விக்கிறதுக்கு சேர்க்க மாட்டாங்க. என்னவோ? பக்கத்து ஊரு. உள்ளூர்ல ஆள் இல்லைன்னா பக்கத்து ஊர்ல இருந்து ஆள் இருப்பாங்க, பாக்கி சாலை இருக்க மாட்டாங்க. என்ன படிச்சிருக்க? ஏதோ எழுத படிக்க தெரியும். என்ன பேச்சுற? எட்டாம் கிளாஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும், எம்பிபிஎஸ் படிச்சவனுக்கு எழுத படிக்க தெரியும். நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு. பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கேன். பத்தாம் கிளாஸ்? ஆமாண்ணே, பத்தாம் கிளாஸ். ஆமாண்ணே, பத்தாம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். பொறுமை சாமி, பொறுமை சாமி, துண்ட தோச்சியாரா? தோச்சு ஒரு மாசம் தான் ஆச்சு சாமி. என்ன பண்ண போற? போன் மணி அடிக்குதுண்ணே
எடுக்கலன்னா கட்டாதான் செய்யும். ஏன் எடுக்கல? நீங்க தானே எடுக்க வேண்டாம். பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூணுல பேசத்தான்டா செய்வான். அதையா நீ கீப் அப் பண்ற? மறுபடியும் போன் அடிக்குதுனே. அப்படி பேசி பழகு. ரேஸ்டல்ஸ் ஹேடஃபுல்லா ஹலோ. யார் அங்க காலங்காத்தால இரும மாடு மாதிரி கத்துறது? இவர் தாங்க போன் நினைச்சு சூடான இஸ்திரி பண்ணி கால வச்சுட்டாரு. போன் நினைச்சு அயன் பாக்ஸ் தூக்கி காதுல வச்சியா? காது என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? சரி, அதிர்கிட்டும் செலவு வைக்கப்பட்ட துணி எல்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சா? ரெண்டு வேட்டி ரெண்டு சட்டி வெள்ளை பானையில இருக்குங்க. அது சாயங்காலம் எடுத்துட்டு வெளியூர் போகணும். அப்புறம் வேலை முக்கியம், காது முக்கியம் இல்ல. என்ன, ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது? பிச்சு புடிய பிச்சு. என்னடி உரசுது? என்ன உரசுது? நிரல்றா கண்டி ஃப்ளோ உதுரா படுங்கண்ண. மனுஷனுக்கு தன்னால காது வெந்து அவிஞ்சு அடைச்சு போய் கிடக்கு, உனக்கு கோரசு? கோரமாக்கிருமா உன்னை? கொடுக்கறதே ஓசி டீ. இதுல தர்மம் பண்றீங்களா? தர்மம் வந்தேன்னு வச்சுக்க, தண்ணிக்குள்ள தூக்கி போட்டு அமைக்கி கல்ல தலையில போட்டு கொண்டு விடுற ஆஸ்கல். என்ன கிருத்திரம் பண்றாங்க ஊத்ரா? ஏண்டா ஏன் உன் பேர் சொத்தா போகுது? இருக்க அப்புறம் அடுத்து ஊத்ரா. அப்படியே தண்ணியில யாருக்கோ வேலையை காட்டுற ஒதுக்கிற காப்பி ஊத்துற. வாடா தண்ணி தானே வாங்கிற, பேசாம வாடா. ஏப்பா என்னப்பா வீட்டு வாசல ஒரே கூட்டம் அடிக்கிறீங்க, எது விசேஷமா? யோ போயா வயித்தச்சல கலப்பாதையா? டேய் காஞ்சா, அவங்க அப்பா சீரியஸா கிடக்குறாரா? சீரியஸா இருக்காரா? ஐயோ ஏண்டா சீரியஸா கிடந்தா இங்க ஏண்டா நிக்கிறீங்க? அதுக்கு என்ன பண்ண சொல்ற? வரும்போது வீட்டு வாசல ஒரே கூட்டமா நின்னாங்க. என்னப்பா கூட்டமா நிக்கிறீங்க, வீட்டுல எது விசேஷமானு கேட்டேன். அதுக்கு இவன் சொன்னா எங்க அப்பா ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு. சீரியஸா கிடந்தா எல்லாரும் ஏண்டா இங்க நிக்கிறீங்க? பாதி பேர் இங்க இருந்துகிட்டு பாதி பேர் சுடுகாட்டுல போய் ஆக வேண்டிய பார்க்க வேண்டியதான் சொன்னேன். இது குத்தமா
புத்தமே கிடையாது. ஒரு சின்ன விழுந்து இப்பவே எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு குடுத்துட்டு அதுக்கப்புறமா பாடிய தூக்குங்கடா. இல்லைனா இல்லைனா இன்னொரு பொணம் இங்க விழுண்டா. அக்கா சனிக்கிழமை துணை பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கப்பா. எப்பா இன்னொரு பொணம் வந்தவன சொல்லி அனுப்பு, நான் நேரம் சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். போங்கடா வீச்சம் எடுத்து பாரு. சை ஊர்ல திருவிழா வந்தாதான் துவைக்கவே போடுறாங்க நாரப்பழுங்க. ஏன்பா காஞ்சா இந்த புடவை கொஞ்சம் தேய்ச்சு கொடு. அப்படி வச்சிட்டு பார்த்தா பாத்துப்பா புது பட்டு புடவை நெருப்பு எதுவும் பட்டுற போது பாத்துதே. கார் மேன விட்டு துணியா துவைச்சுட்டு இருக்கான், அதை விட விலை ஜாஸ்தி ஆக்குது. ரொம்பதான் அழுத்துக்காது. விட்ட வியாக்கியானம் பேசுவிய. இன்னைக்குன்னு ஊருக்காரங்க போனா எல்லா துணியும் கொண்டாந்து மொத்தமா போட்டு போயிட்டாங்க. நானே துவைச்சு நானே தேய்ச்சு கையெல்லாம் செத்து போச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்குதாடா இந்த பள்ளிகளை வேலைக்கு வச்சு என்ன பிரயோஜனம். வரட்டும், என்னைக்கு ஒரு விசுவாசமான கிடைக்கிறானோ அன்னைக்கு தாண்டா நமக்கு ஓய்வு. போதும்னு விசுவாசமா இருக்கணும் இருப்பேன். வாழ்க்கையில ஒரு விசுவாசமான வேணும் நினைச்சேன், கடவுளா கொடுத்துட்டான். இனிமே அந்த நாரப்பைவளுக்கு வேலை கிடையாது. வரட்டு ஊரை விட்டு துரத்துறேன். தம்பி இந்த காலம் நல்லா இருந்து தூங்குங்கண்ணே. நீ வேலையை பாருப்பா. தெய்வமே உனிய நான் எத்தனை நாள் கும்பிட்டுருப்பேன், எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா? நீயே ஈரோனியை வச்சுக்கிறேன். ஒரு நாள் தான் இந்த தெய்வத்தை கும்பிட்டேன். இது தெய்வமா நீ தெய்வமா? நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். அண்ணன் இன்னைக்கு வைய போறாரு. கர்மம் கர்மம் இந்த கண்டாவை எல்லாம் பார்க்கணும். என் தலையெழுத்து ஏன்னா இப்படி ஆதிவாசி மாதிரி இலங்கையெல்லாம் கட்டி எத்தோட மூட பண்றாங்க? உனக்கு பைக்கி கட்டி பிடிச்சி போச்சா? ஆமா, இங்க இருந்த கடை எங்க, அங்க இருந்த கலை எங்க, இங்க இருந்த சைக்கிள் எங்க, உன் வேட்டி கட்டிலாம் எங்க? இறக்கப்பட்டதுக்கு நாரி போய் அமன கட்டியா கந்துக்கிட்டு. எனக்கு இது வேணும் இன்னும் வேணும்டா. இறக்கப்பட்டது குத்தமாடா. ஆரம்பத்திலேயே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வார்த்தை என்ன பிரயோஜனம்? சரி சரி வா. கரண்ட் போகும், திடீர்னு மிஷின் புகஞ்சு பிச்சுக்கிறேன். அப்ப எங்க வரணும்? எங்க வரணும்? இந்த இப்ப கூட தான் ஒரு கவலி போய் கடந்துட மாட்டேன்னா
அங்கனக்குள்ளேயே பத்து வட்டிக்கு வாங்கி ஒரு குவாட்டரை முழுங்கிட்டு ஒரு குவாட்டரை கொண்டு வர்றேன். அப்ப நாங்க யாரு? வாஷிங் மேன். என்ன மேன்? வாஷிங் மேன். இங்க மூணு தடவை சொல்லு. வாஷிங் மேன், வாஷிங் மேன், வாஷிங் மேன். வெரி குட். ஒரு பீடி குடு. பீடி இருக்கே, தரமாட்டேன். ஏன்? ஆ, நீ சட்டை பிடிச்சிட்டல அதனாலயா? ஆமா சார். உன் கல்யாணம் பட்டு வெட்டி சட்டம், பொண்டாட்டி பட்டு சேலை எல்லாம் என்கிட்ட தானே போட்டிருக்க? அத நாரு நாரா கிழிச்சு துவைக்கும் போது கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுறேன். என்ன சொல்ற? லாரிக்கார மேல ஏத்தி விட்டு பிரேக் பிடிக்கலன்னு சொல்றான்ல, அந்த மெத்தடு எப்படி? இந்த பீடி கட்டி நீ வெச்சுக்கோ. வெரி குட். இப்ப நீ போ. இங்க போய் இவன்ட்ட மாட்டம் பாரு. என்ன? இங்க வா. இந்த கையை அடிச்சதுல அண்ணனுக்கு பிடிச்சிக்க சேர்த்து விடு. அம்மா ஓ போற. எடு எடு. போறேன். அட்டன் தேதத்துல ஆப் சாப்பிட்டு ஆப். ஆனா வீடு எங்க இருக்குன்னு தெரியல. அதாவது வீட்டுல ஒண்டி விடுங்கப்பா, வீட்டுல ஒண்டி விடுங்கடா. வீட்டுக்கு போடா. ஒழுங்கா வீட்டுக்கு போடான்னு சொன்னேன். இப்பதானே என்ன போ சொன்னேன். நான் தான் மரியாதை கொடுத்து போயிட்டு இருக்கேன்ல, அப்புறம் திருப்பி இப்படி சுத்தி வந்து போ சொல்றேன். டேய், கூர்க்கானா கூர்க்கா வலை மட்டும் பாருங்கடா, ரொம்ப ஓவரா கிளறாதீங்க. என்னடா சொன்ன? போலீஸ். பதினஞ்சு வருஷமா எஸ்ஐயா இருக்கிற என்ன கூர்க்கான சொன்ன? எல்லாரும் ஒரே விஷயம் தான் தெரியலையா? நானே துவைக்கிறேன். என்ன உட்காரலாம்? இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன, பவர் என்ன? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளம் சொல்லி உட்காந்துருக்கதை பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுது. என்னது நெருடுது? சரி, இப்ப என்னடா பண்ண சொல்ற? ஒரு அஞ்சு நிமிஷம் இவனுக்கு சைக்கிச்சாமா நீங்க உட்காரணும். அறிவிட்டவனே, நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு. இதான் வேலையாடா? வேலை கிடக்குது வேலை. நம்ம கவுர்ல என்ன வருது? இப்ப நான் உட்காரணும். உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம். ஆமாண்ணே, விடு வா. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல. எப்படா? கரெக்ட். இந்த தில்லாலாங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும். எங்க அண்ணன் லேசா, நீ படின படிக்க தெரியாதரா? பரமாவது பாருங்க. சரி. டேய், ஒரு டீ போடு. ஏய், அண்ணனுக்கு ஒரு ஆர்டர் போடு. ஆகாக்கா பின்றடா. நம்மளுக்கு கால் இல்லையா? எவன் சொன்னா? கால் மேல காலத்துக்கு போடுங்க. டீ கேன்சல். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காய்ச்சி போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். டேய், என் கையில் தான். அம்மா 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 அம்மாப்பா. சரிங்களா? சரிங்க அம்மா.